வணக்கம் இது சினிமா த்ரீ சிக்ஸ் டிகிரி வார வாரம் நம்ம நிகழ்ச்சியில் புதிய திரைப்படங்களோட படக்குழுவினர் வராங்க அவங்களோட திரைப்பட அனுபவங்களையும் திரையுலக அனுபவங்களும் பகிர்ந்துக்கிறாங்க இன்றைய சினிமா த்ரீ சிக்ஸ்ட் டிகிரியில் வெளிவந்து வெற்றிகரம் மூடிட்டு இருக்க மான் கராத்தி திரைப்படத்தின் நாயகன் சிவகார்த்திகேயன் படத்தின் கதாநாயக ஹன்ஷிகா மோதுவானி மற்றும் படத்தின் இசையப்பல இருக்காங்க இந்த பட அனுபவங்கள் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பல விஷயங்கள் பேச போகிறோம் இதோ நம்முடன் மான் கராத்தி திரைப்படக் குழுவினர் வணக்கம் வெல்கம் டு ஸ்டுடியோ படத்தின் இசையமைப்பாளராக அனிருத் படம் ரிலீஸ் பண்ணி பாடல்கள் வந்து சூப்பர் ஹிட் படத்துலேயும் பாடல் ரொம்ப நல்லா பேசப்படுது ஒரு இசையமைப்பாளராக மான் திரைப்படம் பெற்ற உங்கள் அனுபவங்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்டு ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஒரு ஒன் இயர் இந்த ஃபிலிமில் ட்ராவலாக இருக்கும் அண்ட் இந்த காம்பினேஷன் திரும்பி வருது வருது அப்படின்னு சொல்லும் ஒரு எனர்ஜி இருந்தது அண்ட் ப்ளஸ் இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தது இந்த ப்ராஜெக்டில் முருக்தாஸ் சார் அப்புறம் ஹன்சிகா அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது இன்னும் நல்லா பண்ணணும்னு தோணுச்சு இன்னொரு விஷயம் சொல்லவே இல்லையா அவரோட பார்த்தார் காம்பவுண்ட் நாங்கள் ரெஜிஸ்டர் ஆயிடுவோம் அண்ட் மெயினாக ஆப்வியஸாக ஹீரோ ஏன்னா வந்து எதிர்நீச்சலுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படி ஒரு இது இருந்தது அது இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லாருக்குமே பெரிய நன்றி சிவா இந்த படத்துல வந்து நாங்க பார்த்த சிவா வந்து இன்னும் வித்தியாசமா எல்லா ஜெனரா சொல்லுவாங்க வித்தியாசமான திரைப்படம் அப்படிப்பாங்க அது மாதிரி இல்லாமல் வந்து வித்தியாசமா ரொம்ப அழகாக ரொம்ப டி காமிச்சிருக்காங்க முதல்ல வந்து இந்த படத்துல வந்து உங்களோட கதாபாத்திரம் இயக்குநர் உங்க அப்ரோச் பண்ணும்போது ஓப்பனிங் சொல்லும்போது சார் படத்தோட கதை இதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹன்சிகா அப்படி சொல்லி ஆரம்பிச்சாரா இல்ல கதையை சொல்லிட்டு ஆரம்பிச்சாரா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி சொன்னேன் அவர் கதை சொல்லும்போது ஹன்சிகான்னு தான் சொல்லி சொன்னார் உடனே அவங்ககிட்ட போய் சொல்லல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போதே ஹன்சிகா வராங்க அந்த இடத்துல ஐஸ்கிரீமோட வராங்க அப்படிதான் ஆரம்பிச்சாரு ஏன்னா அவர் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஃபஸ்ட்டு ஷாக்காக இருந்ததுன்னா லுக்கை மாற்றணுன்னு சொன்னார் அப்போ நான் ஷாக்கானேன் பட் எனக்கு சேஞ்ச் ஒரு தேவைப்பட்டது கேடி பிள்ளா எதிர்நீச்சல் வருத்தப்பட வாலிபுசங்கும் ஒரே மாதிரி இருக்குன்றது அண்ட் இப்படி தான் பண்ணுவோம் நம்ம அப்படின்றத அது பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு படம் வேணும் அண்ட் அது வந்து கரெக்டான படமாகவும் இருக்கணுன்றதுல இருந்து அண்ட் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு அதிர்ச்சி தான் இருந்தது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ சாங் இருக்குன்னார் சார் இன்ட்ரோஸ்ட் சாங்கு மட்டுந்தான் அதுக்கப்புறம் நம்ம கேரக்டர்ஸ் ஜாலியாக வளர்க்கும் போது வந்துடும் அப்படி அமைஞ்சது தான் அண்ட் முருதா சாரோட நாட் அந்த கதை அது எல்லாருமே எக்ஸைட் பண்ணிச்சு ஒரு ஃபேன்டசியும் ரியலிஸ்டியமும் எப்படி வந்து கம்மைன் பண்றாங்க ஒரு ஸ்கிரிப்ட்ல அப்படிங்கறது ஹன்சிகா हाय இந்த படத்துல வந்து நாங்க வந்து ஹன்சிகாவை ஹன்சிகாவை பார்க்கல யாளணியா தான் பார்த்தோம் ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா பண்ணிနေங்க சோ டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து அபிரோச் பண்ணாரு இட் வாஸ் வெரி நார்மல் இ ஹி கேம் வென் ஐ டிட் நோ ஹி வாஸ் ஐ thought சும்மா கேம் ஹன்ஸ் எ பட் ஜஸ்ட் கேம் ஹி சோ ஹி said देयर वाज another guy who

மற்ற படங்கள் பிகாஸ் சோ மச்

சிவா அதாவது வர்த்தப்பட வாலிபாங் படத்தில் வந்து நீங்கள் கலர் ரிபன் அந்த படத்தில் வந்து அந்த பாட்ட முக்கியமான படம் அது மாதிரி உங்களோட பாடல் ஊரா காக்கும் அந்த பாட்டம் சூப்பர் ஹிட் சாங் ஸோ அந்த பாட்டை பண்ணுவவங்க கிட்ட கேட்டேன் வந்து சடனாக வந்து இம்மான் என்ன பாட வச்சார் அப்படி நீங்கள் இப்போ இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடிருக்கீங்க அது சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு உங்களோட ஓப்பனிங் சாங் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து மியூசிக் கிளாஸ்லாம் போக ஆரம்பிச்சிங்களா நீங்கள் சாதகம் பண்ணுறதுலாம் நீங்கள் சொன்னீங்களா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஆக்சுவலாக என்ன எதிர்நீச்சல் சத்தியமானே எனக்கு தேவையில்லை சாங் தனுஷார் பாடிருந்தார் அதில் ஒரு போர்ஷன் வந்து நீங்கள் பாடுங்கன்னு சொல்லி அவர் கேட்டார்

லொகேஷன் ஷூட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக ஷூட் பண்ணதுக்கு வந்து எலிவேட் பண்ணுறது பாடல்கள் முக்கியமான காரணம் இந்த படத்தில் கதையோனா என்ன மாதிரி என்ன பாடல்கள் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அவர் கதை சொல்லும் போது திருக்குமுரன் சார் வந்து இந்த ஃபைவ் சாங்ஸ் அஞ்சுமே ஹிட் ஆகணும் எனக்கு டோட்டல் வேற வேறு வெரைட்டி ஒரு ஆல்பமாக கேட்கும் போது எல்லாேருக்குமே ரீச் ஆகணும் நீ அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஃப்ரீடம் கொடுத்துரு ஸோ அந்த ஃப்ரீடம் தான் இன்னும் நல்லா பண்ண வச்சுது இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக யோசிக்கணும்னு வந்து அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது அண்ட் விஷுவலி வந்து எனக்கு ஐ திங்க் மான்கராதே ஃபேவரட் ஃபிலிம் எனக்கு விஷுவலி வந்து சாங் விஷுவல்ஸ் பார்த்தா அவ்வளோ எக்ஸைட் ஆனால் மாஞ்சு ஆகட்டும் இல்லை அந்த உண்விழிகள் ஆகட்டும் ரொம்ப ஸ்பெஷலான விஷுவல்ஸ் நம்ம ஒர்க் பண்ண மற்ற இயக்குனர்கள் போன்றமாகட்டும் திருக்குமரம் இல்லை முதல் படை இயக்குனர்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணும் எப்படி இருக்குது அந்த அனுபவம் ஆ நல்லா இருக்குது ஒரு ஒரு நிறைய ஃப்ரீடம் கிடைக்கும்ல ஆமாம் நமக்கு நிறையா ஃப்ரீடம் கிடைக்கும் அண்டு புதுசாக யோசிப்பாங்க அண்ட் அவங்களே ப்ரெஷரோடு தான் உள்ளே வருவாங்க ஸோ அது வந்து எப்போவுமே ஹெல்ப் பண்ணும் அண்ட் நிறைய லேர்னிங் இருக்கும் அதில் புது டேரக்டர் சார்ட்டு ஒர்க் பண்ணும்போது ஏன்னா அவங்களுக்கு வெரி ஜாஸ்தி இருக்கும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ட் நம்மளை எப்படி புதுசாக யூஸ் பண்ணணும்னு எதிர்நீச்சல் டேரக்டர் துரைசந்தில் குமார் சார் ஆகட்டும் நமக்கு ஒரு சின்ன ட்ரான்ஸேஷன் கொடுத்தாரு எதிர்நீச்சலில் அண்ட் பிவிஎஸில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக காமெடி இல்லை இது வரைக்கும் படங்கள்ல அப்படின்றது வந்து பண்ணுறோம் சார் மாற்றினார் அண்ட் இப்படி இருக்கும்போது ஒரு சேஞ்ச் தேவைப்படுதுன்னும் போது திருக்குமரன் சார் அதை கொடுத்தாரு அண்ட் பிலீவ் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொடுத்தாரு அந்த மாதிரி நம்மளை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவங்க தான் பெருசாக நினைக்கிறேன் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சினிமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தொடரும் மான்கராத்தே திரைப்படம் பற்றி பல அழகான விஷயங்கள் காத்துட்டு ஸ்டே வித் வெல்கம் பேக் இது சினிமா த்ரீ இன்றைய நிகழ்ச்சியில் மான்கராத்தே திரைப்படத்தின் நாயகன் சிவகார்த்திகேயன் படத்தின் கதாநாயகன் ஷிகா மோதுவானி படத்தின் இசையம் படம் அணிந்துருக்காங்க அவங்க கூட பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசலாம்

Surprisingly, I'd heard one song uh, and I didn't know it was him. He was the music director, that Yo Yo Hani Singh a song. Okay. I saw him performing on stage and I started yelling. It was on some cons, uh, I think it was on Saima. And I was very excited that you know he's going to do the music because I was very sure we we're going to get good music and there are going to be Hindi words in it, <laughs> which I would understand. Uh, <laughs> <laughs> and then I, I got I became a fan of this boom in the song. Boomy, Still right. a okay. I so, became uh, Shiva's uh, I became fond of Shiva after he started singing that song. Okay. Every day on set I used to come and it was like his anthem. Okay. Good morning anthem. He used to sing that song. Ragging. Okay. Senior junior. <laughs> 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 he used to sing that song, I used to love it. Okay. Every time I,

ஸோ ஜென்ரலாக வந்து டிரெக்டர் கதை சொல்ல நிறைய நீங்கள் போஸ்ட் நிறைய ட்ரை பண்ணிங்களா நிறைய ஹோம் ஒர்க் அதை ஜென்ரலாக வந்து உங்களுக்கு லுக்கு மாத்தப்போம் இருக்கணும் சொன்னார் என்ன மாதிரி என்ன மாற்றங்கள் ட்ரை பண்ணிங்க இதுக்கு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணணும் ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று வைக்கணுன்றது அது அவரோட ஐடியா தான் அது ஒரு டான்ஸ் போஸ்ட் மாதிரி இருக்கணும் அது படத்துக்கும் கொஞ்சம் இருக்கணுன்றதுனால தான் அந்த போஸ்ட்லாம் பிடிச்சி பண்ணும் அண்ட் ஒர்க் பண்ண வேண்டியதுன்னா கொஞ்சம் பேசிக்ஸ் பாக்சிங்கோடது கற்றுக்க வேண்டியது ஃபுல்லாக கற்றுக்க வேண்டிய அவசியம் ஏன்னா படத்தில் நான் பாக்ஸர் கிடையாது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணேன் பட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அண்ட் பேசிக்ஸ்லாம் கற்று முடிச்ச பிறகு பதினஞ்சாள் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இப்போ பாக்ஸிங்கில் என்ன ஸ்டைல் இருக்கோ அப்படி ஃபைட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை வெறி வந்து அடிச்சா அப்படி ஏன் இதுக்கு எதுக்கு பதினஞ்சு நாள்னு ட்ரெயினிங் போனீங்க சும்மா ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணல இன்டர்வியூ கேட்டால் சொல்கிறதுக்கே இதாக இருக்கணும் இல்லை கரை நட்சத்தில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி படத்திலேயே அந்த க்ளைமாக்ஸ்க்காக மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஆமா ஆமா அங்கே மட்டும் தான் கதையிலேயே அங்கே மட்டும் தான் தேவைப்படுச்சு அவனை பொறுத்த வரைக்குமே பாக்ஸர்னு சொல்லி சொல்லி எஸ்கேப் ஆயிட்டே வர ஒருத்தன் ஏன் பாக்ஸிங் பண்ணணுங்கிறதான் ஸ்கிரிப்ட் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் கம்போஸ் பண்ண சங்கத்த இந்த முதல் டியூன் ஓகே பண்ண டியூன் இதுல மாஞ்சா அந்த ஃபர்ஸ்ட் நான் பண்ணி ஐ திங்க் ஒன் இயர் இருக்கும் அந்த டைம்ல பண்ணி நாங்க எங்க ஊருக்குப் போறோம் அப்பதான் போட்டு காம்ச்ச இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பண்ணது லாஸ்டா தான் அவர் பாடின பாட்டு ராயபுரம் பீட்டர் வந்து அந்த பாட்டை பத்தி கேட்டாங்க பரவ முடியுமா அவர்களும் ஒரு சேர்ந்து பாடாங்க சேம் டைம் ரெவியூ ஒரு ட்ராக்ல பண்ணீங்களா உங்க ட்ராக் தனியா பண்ணீங்களா அது இல்ல இல்ல அவங்க தனியா ஃபர்ஸ்ட் பாடிட்டு போயிட்டாங்க சரி இவர் ரெக்கார்டிங் எப்படி இருந்தது ஜென்ரலா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் பாட வந்துட்டார் ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு இமான் அவரை ரொம்பவே இது ட்ரை பண்ணி நல்லா சரியா பாட வச்சிட்டாரு ஸோ நீங்க எப்படி உங்களுக்கு ரெக்கார்டிங் எப்படி இருந்தது இல்ல இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ஏன்னா பாம்பேல இருந்தா அவர் இங்க இருந்தா நாங்க ஸ்கைப்ல ரெக்கார்ட் பண்ணோம் இட்ஸ் டெக்னாலஜி சோ டூ லைன் சொல்லி சொல்லி ரெக்கார்ட் பண்ணாங்க யா 3G 4G ஆல் டெக்னாலஜி ஆல் இந்தியா ஜிலாம் வச்சு நாங்க ரெக்கார்ட் பண்ணி அப்படி பண்ணது அண்ட் ஹாஃப் an hourலயே பாடிட்டார் அது சமயம் பாத்தீங்களா அதாவது ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு மூணு டிமி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன் இந்த பாட்டுக்கு ஹாஃப் an hour பாடி முடிச்சிங்க சோ ஜெனரல் எல்லா படத்துல நீங்க பாடணும் அப்படி கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க மியூசிக் டைரக்டர்ஸ் எடுக்கிற ரிஸ்க் அது அவங்களுடைய முழு திறமையா அதுல கொடுக்குறேன் அவர் நான் அவர்ட்ட சொல்ல அவர் என்ன சொல்றாரோ அத நம்ம அப்படியே இமிட்டேட் பண்ண ட்ரை பண்றதுனால ஃபர்ஸ்ட் சாங் ஃபஸ்ட் டைம் அவருக்கு இன்ட்ரோ சாங் இன்ட்ரோ சாங்னா நீங்க மில்டப் ஆல்லாம ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாங்ல இன்ட்ரடியூஸ் ஆறாரு சோ அந்த மாதிரி இருக்கிற சாங்ல அப்படி ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு யோசிச்சு கேட்டதுதான் ஓ சோ அப்ப நீங்க கேட்டீங்க அது கட்டண ஆப்ஷன் அழகா பாடி இருக்காரு அடுத்த பாட்டு பாட சொல்றீங்க சரி சிவா நீங்க படத்துல மூன்று பாடல் பாடி இருக்கீங்க எல்லா பாடலும் சூப்பர் டூ பாக்கெட் அண்ட் ஒரு பாடல் எங்களுக்கு பாடுன அதை பாடுவீங்க நீ தினசிரிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே எனக்கே கேட்க முடியல ஆடியன்ஸ் அனிருத்து நீங்கள் பாடல்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் ரெக்கார்டிங் கம்போசிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் சிவா உங்களோட அனுபவங்கள் ஹன்ஷிக் அனுபவங்கள் பற்றி பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சினிமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தொடரும் மான் கராத்தி திரைப்படம் பற்றி பல அழகான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு ஸ்டேவித்தஸ் வெல்கம் பேக் சினிமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்றைய நிகழ்ச்சியில் மான்கராத்தே திரைப்படத்தின் நட்சத்திரங்கள் மற்றும் படத்தின் இசையம் படம் இருக்காங்க இந்த பட அனுபவங்கள் பற்றி பல விஷயங்கள் அவங்க கூட சுவாரஸ்யமாக பேசலாம் இது நம்ம மான் மான்கராத்தே படக்குழுவினர் சாங்ஸ்ல ரொம்ப கலர்ஃபுல் காஸ்டியூம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருந்தது சாங்ஸ்லலாம் shoot <laughs> We shot the songs with a lot of difficulty. In fact, uh, uh, we shot in almost 2 degrees, 3 degrees, especially the Darling Nambagda song where I am in Dhoti and Sir is fully covered, ah. wearing thermal and dancing. <laughs> yeah, uh, The actresses have to actually give their test that time. It was really, really cold. Sun used to never come out, also, and we used to shoot. Uh, that was still okay. When we started shooting the romantic song, uh, Ideally, <laughs> the description of my dress was she's wearing a gown. Okay. Okay, I was ready to wear a gown. But minus two degrees, I was not ready to wear a gown. <laughs> then uh, in Chandigarh, we shot that song, and my mother came to a rescue and she got me clothes from there. Uh,

இல்லை அவர் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தாரு இந்த கேரக்டர் இப்படிலாம் கொண்டு வந்து சேர்க்க முடியுது அது அந்த கதை அது டிமாண்ட் பண்ணுற விஷயம் எனக்கு என்னென்னா எல்லாமே புதுசு ஒரு மாஞ்சாவில் நான் ஆடுற ஸ்டைல் வந்து புதுசு நம்ம ஆடுறதுனால் நாக்கை மடிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடும் வச்சுக்கேன் மாஞ்சாவை அவ்வளோ ஸ்டைலாக ஆகணும் எனக்கு படம் ஃபுல்லாகவே நான் கற்றுக்கிட்டே தான் இருந்தேன் ஃபுல்லாக ஓகே என்னோட கிளாத்ஸ்லாம் மாதிரி நான் அந்த மாதிரி டிரெஸ் பண்ணுறாலே கிடையாது ரியல் லைஃப்லேயே கூட நீ வாங்கி கொடுத்தீங்கனாலும் அப்படி எல்லாம் போட மாட்டேன் இந்த மாதிரி ஒரு சட்டை இருந்தால் நமக்கு டபுள் டிஷர்ட் போட்டு அந்த வெயில் அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் போட்டு அப்படி சிரிச்சிக்கிட்டே இருக்கிறது நல்ல பேச அப்படிதான் இருந்தது அது கம்ப்ளீட்டாக எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஹன்ஷிகா ஒரு புது டிரெக்டர் டெபுட்டன் டேரக்டரை வந்து திருக்குமரன் டெரெக்ஷன் பண்ணியிருக்காரு மற்ற டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் different and to. difficult yeah both because <laughs> he was to understand like what does little back mean <laughs> uh, you know he looks whenever he came to me he was too shy to talk to me okay बाया मूल्ला और मारिया थे ना not he was not scared he was shy to talk to me and the way he used to explain every shot was superb superb then ah. one more used to come like way <laughs> okay. like, one more one more and then your little back Your <laughs> righty, I, you know you understand his lines, and then I used to like look at confusion at him only. He's like, he means, can you go back? <laughs> so uh, he's a very cute director. He's Small, looks like a football, but uh, <laughs> but uh, uh, he's very very smart. Hundred percent, you not acting in next film. <laughs> He'll definitely take me in his next film. I'm too sure also. <laughs> uh, yeah and the way you know people made fun of him because he was always in the swimming pool and you uh -huh. he's your director your director you <laughs> remember that thing which is, i think it was out on twitter also but uh, working with him was uh, was a good experience because being a first time director he was very very sharp in what he wants at least from me and he was very very focused so yeah it was a great experience